ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலாயன் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா, நாகர்கோவில் அடுத்து ஆசாரிப்பள்ளம். ஆசாரிப்பள்ளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மேலே ஆசாரிப்பள்ளம்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் தான் நமக்கு ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீட்டினுடைய ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க, நல்ல இடம் வசதி விட்டுருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடை வந்து நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் அமைச்சிருக்காங்க. அதே போல் வீட்டினுடைய ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க, அதே போல் இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா பில்லர் பீமெல்லாம் போட்டு ரொம்ப உறுதியாக தான் கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டும் வீட்டினுடைய வெளிப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீடை உங்களுக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது. அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 செண்டு இருக்குதுங்க. 4 செண்டில் தான் உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க, ஹால் ரூம் பார்க்குறீங்க. இந்த ஹால் ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் ஷோகேஸ் இருக்குது. அதே போல் வால் சீலிங்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹால் ரூம் பார்க்குறீங்க, ஹால் ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரூம் காணிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x12 அந்த சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு வால் சீலிங் நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் கபோர்டு ஒர்க்லாம் நல்ல நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதேபோல் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க, செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பக்கமும் ஜன்னல் விட்டு தான் இந்த பெட்ரூமை நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வால் சீலிங்கெல்லாம் ரொம்ப மாடலாக ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அதே போல் கபோர்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது. அதாவது அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் பாத்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சன் பார்க்குறீங்க, கிச்சனும் நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல பேஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்த கிச்சனில் நல்லா பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது. அதே போல் கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா கிச்சனுடைய அருகாமையிலே நமக்கு ஸ்டோர் ரூம் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டோர் ரூமும் உங்களுக்கு நிறைய சாதனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த ஸ்டோர் ரூமை வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய மின்புறம் பின்புறம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிமாறதுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது. போல் பக்கத்துலேயும் உங்களுக்கு நல்ல வீடு காரியங்கள்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது. அதே போல் இதில் இந்த வீட்டினுடைய அருகாமையிலே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு கடை வசதிகள் இருக்குது. அதே போல் சர்ச்சு இருக்குது. இப்படி பல அதே மாதிரி உங்களுக்கு பஸ் ரூட் வசதியும் இருக்குது. கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு பஸ் ரூட் வசதி இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஸ்கூல் வசதிகளும் இருக்குது. இப்படி பல பெனிஃபிட்டும் இந்த வீட்டினுடைய 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது. அதாவது இந்த 4 செண்டு கொண்ட இந்த வீட்டுக்கு இவங்க ஃபைனலாக 45 லட்சம் கேட்குறாங்க. உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.